ஹாய், ஹலோ, வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10th ஸ்டூடெண்ட்ஸு பப்ளிக் எக்ஸாம் வந்து டைம் டேபிளாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து 17 டேஸ் தான் இருக்கும் இன்னும் எக்ஸாமுக்கு. அந்த 17 டேஸில் எப்படி பர்ஃபெக்டாக நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து டாகி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க எல்லோரும் வந்து ஸ்கூபி த டாகி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சேனலில் வந்து அந்த சேனலில் ஏர்ன் ஆகிற மணியெலாம் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பார்த்த பிறக்கும் நம்ம பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நல்ல மார்க் எடுக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலி 9 ஏல் இருக்குது. அண்டு 9 ஏலில் வந்து உங்களுக்கு அதிலே செயல், உரைநடை அண்டு மெனி மோர், அந்த நெடுவினா, குறுவினா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தமிழ் படிக்கும்போது நெடுவினாவை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க, குறுவினாவே படிச்சுட்டே போவீங்க. பட் அந்த மாதிரி படிக்கும்போது பார்த்திங்கன்னா குருவினா நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் படித்தது வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். பட் நீங்கள் நிறைய குருவினா படித்ததுனால நீங்கள் என்னமோ நிறைய போர்ஷன்ஸ் முடிச்சதாக நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் நெடுவினாவை ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த குருவினாவை வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் கூட படிச்சுக்கலாம். அவ்வளோ நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நெடுவினாவை படித்து முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு 1 மார்க்ஸை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே தமிழில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மனப்பாடம் படிச்சுருங்க. அந்த மனப்பாடம் படிச்சுட்டு அப்புறமா 1 மார்க்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நெடுவினா படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிறுவினா, குறுவினா அண்டு கிராமர் அந்த மாதிரிலாம் போயிட்டு அண்டு லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு ஒரு 1 டேக்கு ½ டே இருக்கும் போது அந்த டைமில் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதின எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோ டைம் இருந்தால் அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு நீங்களே ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி எழுதுங்க. நான் வேணால் வந்து எக்ஸாமுக்கு கொஞ்சம் 1 எக்ஸாமுக்கு டே பிஃபோர் வந்து நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அதில் அதை பார்த்து ஆன்சர் எழுதி நான் உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஆன்சர் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ அதை வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தமிழில் வந்து டோட்டலி உங்களுக்கு வந்து 9 ஏல் இருக்குது. அந்த 9 ஏலில் படிக்கிறதுக்கு வந்து நம்ம டோட்டலாக 1 டே 3 டேஸ் தான் எடுக்க போகிறோம். பிகாஸ் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதனால் தமிழ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 டேஸ் தான் இருக்குது. இந்த 3 டேஸில் வந்து டே 1 வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டே 2 அண்ட் டே 3 வந்து ஃபர்ஸ்ட் டே 1 வந்து நெடுவினா, நான் சொன்ன மாதிரி நெடுவினா 1 மார்க்ஸ் அண்டு மனப்பாடம் பகுதி வந்து தெளிவாக படிச்சிருங்க. அண்டு செகண்ட் வந்து குருவினா அண்டு சிறுவினாவை படிச்சுருங்க. இதெல்லாம் படிச்சுட்ட பிறக்கும் உங்களுக்கு வந்து டைம், அந்த செகண்ட் டேலே வந்து டைம் இருந்ததுன்னா அகெயின் 1 மார்க் அண்ட் மனப்பாடம்லாம் படிச்சுருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா இலக்கணம் 1 மார்க்ஸு இல்லைனா வந்து அது கொஞ்சம் படிங்க இலக்கணம். அண்டு மிச்சம் இருக்கிற இலக்கணத்தை வந்து டே 3 படிங்க. படிச்சுட்டு அது வந்து ½ டேக்குள்ளே முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பரெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து உங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து பார்த்துட்ட பிறக்கும் வேறு என்னென்ன இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எதனா உங்களுக்கு வரும்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்துருங்க. அண்டு மறுநாள் எக்ஸாமுக்கு முன்னாள் வந்து நீங்கள் நல்லா தூங்கி எழுந்து போங்க. பிகாஸ் தூங்கலைன்னா வந்து உங்களோட பிரெயினுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. அண்டு பிரெயின் ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து அது ஜாம், அதாவது ஸ்ட்ரக் ஆகிடும். அண்டு எக்ஸாம் டைமில் வந்து அந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும், ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போது ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். பட் எழுதும் போது அந்த ஆன்சர் மறந்துடும். அது ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னால் தான் வந்து கண் முடித்து படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து ஆன்சர்லாம் டக்குன்னு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, இப்போ இங்கிலீஷ் பார்க்கலாம். தென் இங்கிலீஷ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்டு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 7 யூனிட் இருக்குது நம்மளுக்கு இங்கிலீஷில். அண்ட் அந்த 7 யூனிட் படிக்கிறதுக்கு வந்து
only 2 days தான் எடுத்துக்க போறோம். ஏன் 2 டேஸ்னா வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு because maths எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய டைம் வேணும் அப்படின்றதனால நம்ம only 2 டேஸ் தான் எடுத்துக்க போறோம். ஓகே இப்போ வந்து இங்கிலீஷ்க்கு எப்படி படிக்கிறது அந்த 2 டேஸ்ல அப்படின்னு பார்க்கலாம். டே 1ல வந்து உங்களுக்கு மனப்பாடம் இல்லைனாலும் நீங்கள் மெமரி போயும் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ் போயமில் இருக்கிற பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ் எழுதும் போது ஒரு சில சென்டென்ஸில் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெஷனாக இருக்கும். அந்த பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ்லாம் எப்படி எழுதுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன், அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே டே 1ல வந்து பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து படிச்சிருங்க. அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அண்ட் ஈவினிங்காக வந்து சினானம்ஸ் அண்ட் ஆன்டனம்ஸ் டெய்லி வந்து சினானம்ஸ் அண்ட் ஆன்டனம்ஸ் படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி எவ்ரிடே இந்த ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே அண்ட் எக்ஸாமுக்கு முன்னால் எப்போவுமே வந்து சினானம்ஸ் ஆன்டனம் படிங்க. வெறும் ஒரு 4 க்வெஸ்டினுக்காக அவ்வளோ சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் படிக்கணுமான்னு நினைக்காதீங்க. பட் அந்த 4 மார்க்கில் கூட உங்களோட சென்டம் வந்து மிஸ் ஆகலாம், இல்லைனா வந்து மார்க் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டோட்டலில் வந்து அதோட பாதிப்பு வந்து உங்களுக்கு காமிக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே தென் வந்து பேராகிராஃப் சினானம்ஸ்லாம் வந்து ரெகுலராக படிச்சுருங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேராகிராஃப் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 2 மார்க்ஸ் படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் பேராகிராஃப்லேயே வந்து நீங்கள் மொத்தத்தையும் கவர் பண்ணிகிட்ருக்கீங்க, 2 மார்க்ஸ் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே தென் அப்ரிசியேஷன் படிங்க, அப்ரிசியேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போயம் பேராகிராஃப் படிங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ளிமெண்ட்ரியில் வந்து நீங்கள் அந்த ஸ்டோரி அந்த சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிற அந்த பேராகிராஃபை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அதிலே வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ஜென்ரலாகவே கேட்டுருவாங்க, புக்லேருந்தே கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது